எவ்வளவோ டயட் ஃபாலோ பண்ண அப்புறம் கூட உங்கள் வெயிட் குறையவே இல்லையா? எவ்வளவோ ஒர்க் அவுட் பண்ண அப்புறம் கூட உங்கள் பாடி ஷேப்பில் சேஞ்சஸ் வரவே இல்லையா? என்ன பண்ணாதான் வெயிட் குறையும்னு நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்களா? அப்போது இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு சில டிப்ஸ் சொல்லி தரப்போகிறோம். அந்த டிப்ஸ் மூலயமா உங்கள் வெயிட் ஈஸியாக கம்மியாகும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டிய மொதல் விஷயம் என்னென்னா, நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்ஸில் இருக்கிற கேலரிஸை விட நீங்கள் ஒர்க் அவுட் அல்லது நீங்கள் பண்ணக்கூடிய டெய்லி ரொட்டீன் ஒர்க்ஸ்னால் உங்களுக்கு பேர்ன் ஆகக்கூடிய கேலரிஸ் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் உங்கள் பாடி உங்ககிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ரா ஃபேட்ஸில் இருந்து எனர்ஜியை எடுத்து அது யூஸ் பண்ணிக்கும். அதனால் உங்கள் உடம்புல இருக்கிற எக்ஸ்ட்ரா ஃபேட்ஸ் ஈஸியாக பேர்ன் ஆகும். நீங்கள் வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டிய ரெண்டாவது விஷயம் என்னென்னா, மார்னிங் சீக்கிரமாக எந்திரிக்கிறது. நீங்கள் மார்னிங் சீக்கிரமாக எந்திரிச்சு ஜாகிங் அல்லது வாக்கிங் போகும்போது சூரிய ஒளி உங்கள் மேலே படும். அது உங்கள் பாடியில் இருக்கிற இன்டர்னல் சிஸ்டம்ஸுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு வேணும்னா ஜங்க் ஃபுட்ஸ், ஸ்வீட்ஸ், சிப்ஸ் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கலாம். ஆனால் உங்கள் பாடிக்கு பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? நீங்கள் ஒழுங்காக ஒர்க் அவுட் பண்ணுறதும் நல்ல ஜாகிங் அண்ட் வாக்கிங் போகிறதும் தான் ரொம்ப பிடிக்கும். நம்ம பார்க்கக்கூடிய மூணாவது விஷயம் என்னென்னா, நம்மள பல பேர் வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணதுமே மார்னிங் ஃபுட்டை ஸ்கிப் பண்ணிடுவாங்க. அதுவும் இல்லாமல் மார்னிங் ஃபுட்டை நீங்கள் ஸ்கிப் பண்ணும்போது ஆஃப்டர்நூன் நீங்கள் சாப்பிடும்போது இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஃபுட்டை சாப்பிட தோணும். அது உங்களுக்கு இன்னும் வெயிட் போட தான் வைக்கும். நீங்கள் எப்போ கரெக்டாக மார்னிங், ஆஃப்டர்நூன் அண்ட் நைட் சாப்பிட்றீங்களோ அப்போ உங்களுக்கு அந்தந்த வேளைக்கான சாப்பாடு மட்டுமே போதும். நீங்கள் மார்னிங் ஃபுட்டை ஸ்கிப் பண்ணும்போது உங்களுக்கு ஆஃப்டர்நூன் அல்லது நீங்கள் எப்போ சாப்பிட்றீங்களோ அப்போது நீங்கள் தேவைக்கும் அதிகமாக சாப்பிட்ற மாதிரி உங்களுக்கே ஃபீல் ஆகும். நம்ம பார்க்க போகிற நாலாவது விஷயம் என்னன்னா, சோம்பேறித்தனத்தை குறைக்கிறது தான். நீங்கள் உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண அப்புறமா உங்களுக்கான சின்ன சின்ன வேலைகளை கூட நீங்கள் அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணாமல் நீங்களே பண்ணிக்கோங்க. அதனால உங்கள் பாடிக்கு கண்டினியூஸாக ஒரு மூமெண்ட் கிடச்சிக்கிட்டே இருக்கும். நம்ம பார்க்க போகிற அஞ்சாவது விஷயம் என்னென்னா, நீங்கள் எப்போவுமே ப்ரோட்டீன் பவுடர், ஜூஸ் இதெல்லாம் மூலியமாக மட்டும் வெயிட்டை பெர்மனெண்ட்டாக குறைக்க முடியவே முடியாது. நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க, ஒழுங்காக டயட் ஃபாலோ பண்ணுங்கள், நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிசல்ட் உங்களுக்கு கிடைச்சே தீரும். நம்ம பார்க்க போகிற ஆறாவது விஷயம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தாங்க இருக்கும். நீங்கள் உங்களோட வெயிட்டை டெய்லி செக் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி நீங்கள் டெய்லி உங்களோட வெயிட்டை செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது நேற்றை விட இன்றைக்கி 0.1 kg கம்மியாக இருந்தால் கூட அது உங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால உங்களுடைய டயட் அண்ட் ஒர்க் அவுட்டை நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருப்பீங்க. நம்ம பார்க்க போகிற ஏழாவது விஷயம் என்னென்னா, நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணும்போது முடிஞ்ச வரை ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆக ஆக உங்களுடைய ஹார்மோன்ஸில் கண்டிப்பாக இம்பேலன்ஸ் வரும். அதனால உங்களுக்கு இன்னும் வெயிட் கெயின் ஆக தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் வெயிட் கெயின் ஆகிறது இந்த ஹார்மோன்ஸோட இம்பேலன்ஸ்னால தான். ஸோ முடிஞ்ச வரை ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் உங்களுடைய ஜேர்னியை கண்டினியூ பண்ணுங்கள். நம்ம பார்க்க போகிற எட்டாவது விஷயம் என்னென்னா, மோட்டிவேஷன். நீங்கள் எப்போவுமே மோட்டிவேஷனை அடுத்தவங்கக்கிட்ட இருந்தும் வெளியே தேடி தேடி போகாதீங்க. ஏன்னா நீங்கள் அப்படி தேடி தேடி பார்க்குற மோட்டிவேஷன்ஸ் எல்லாம் கொஞ்ச நேரத்திலே டவுன் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. எப்போது நீங்கள் உங்களுக்குள்ளாடியே மோட்டிவேஷனை க்ரியேட் பண்ணி செல்ஃப் லவ் உங்களுக்கு அதிகமாக இருக்குதோ அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான ரிசல்ட் கரெக்டான நேரத்தில் கிடைக்கும். ஸோ செல்ஃப் லவ் அண்ட் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ரொம்ப முக்கியம். நம்ம பார்க்க போகிற ஒன்பதாவது விஷயம் என்னென்னா, நம்மள பல பேர் வெயிட் லாஸ் ஜேர்னியை அழகாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவங்க நினைக்கிற ஒரு விஷயம், நம்ம வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கிறோம், நம்ம டயட் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு வெளியே யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு நினைப்போம். ஏன்னா தெரிஞ்சால் நம்மளை வந்து அசிங்கமாக நினச்சிருவாங்களோ, நம்மளை வந்து டிமோட்டிவேட் பண்ணுவாங்களோ, இல்லை டிஸ்கரேஜ் பண்ணுவாங்களோன்னு ஒரு பயம் மனசில் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். ஆனால் அந்த பயத்தை நீங்கள் விட்டுருங்க. நீங்கள் எப்போது ஆமாம் நான் டயட்டில் தான் இருக்கேன்னு கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறீங்களோ அப்போ தான் உங்களோட ஜேர்னி பர்ஃபெக்டான வேலை போகுதுன்னு அர்த்தம். நீங்கள் டயட்டில் தான் இருக்கீங்க அப்படின்னு எல்லார்கிட்டேயும் ஓப்பனாகவே சொல்லிடுங்க. நீங்கள் அப்படி சொல்லாமல் மறைச்சிங்கன்னா சில ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் அவுட்டிங் போகும்போது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி உங்களை சில ஃபுட்ஸை சாப்பிட கம்பல் பண்ணுவாங்க. அப்போது உங்களால் சாப்பிடவும் முடியாமல் சாப்பிடாமல் இருக்கவும் முடியாமல் உங்களுக்கு தான் ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆனாலே ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆட்டோமேட்டிக்காகவே இன்க்ரீஸ் ஆயிரும். நம்ம பார்க்க போகிற 10வது விஷயம் என்னென்னா, நிறைய தண்ணி குடிக்கிறது. தண்ணி குடிக்கிறதுலேயும் நீங்கள் ஹாட் வாட்டர் குடிச்சிங்கன்னா அது உங்களோட டைஜஷன் சிஸ்டமை ரொம்பவே ஸ்ட்ராங் ஆக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறைய ஹாட் வாட்டர் குடிக்கும்போது உங்கள் பாடியில் உள்ள ஃபேட்ஸ் சீக்கிரமாகவே கரைய ஸ்டார்ட் ஆகிரும். அவ்வளோதாங்க, இந்த 10 பாயிண்ட்ஸையும் உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியில் நீங்கள் ஆட் பண்ணாலே போதும், உங்களுக்கு நல்லபடியான ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துட்டுருக்கும். எங்களோட எல்லா வீடியோஸும் ஹெல்த் அண்ட் பியூட்டி ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.